என்னென்ன விஷயங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு செய்யக்கூடாது அப்படின்னு. முதலாவது விஷயம், சாப்பிட்டோன்னு டெசர்ட் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் நிறைய பேர் பழங்கள் சாப்பிட விருப்பப்படுவாங்க. சாப்பாட்டுக்கு பிறகு பழங்களை சாப்பிட வேண்டாம். என்னன்னு சொன்னால், நேரடியாக பழம் போய் செரிமானம் அடைகிறதுக்கான எடுத்துக்கொள்கிற நேரம் வேறு, சாப்பாடு செரிமானம் அடைகிறதுக்கு எடுத்துக்கொள்கிற நேரம் வேறு. எனவே அந்த இரண்டுக்கும் இரண்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பழத்தில் இருக்கிற சரியான சத்துக்களை உங்களுடைய உடலால் வந்து உறிஞ்ச முடியாமல் போயிடும். அப்படின்றதால சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே புகைப்பிடித்தல் அப்படின்றது உடம்புக்கு கேடு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சாப்பிட்ட உடனே புகைப்பிடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. சாப்பிட்ட உடனே புகைப்பிடித்தால் அது உடலுக்கு வளமையாக புகைப்பிடிக்கிறதை விட 10% அதிகமாக கேடு விளைவிக்கும் அப்படின்ட்டு ஆய்வுகள் சொல்லுது. பொதுவாக சாப்பிட்ட உடனே போய் தூங்குறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் சாப்பிட்ட உடனே தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 40 நிமிஷமாவது நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ஒரு இடத்துல இருந்து டிவியை பார்த்தோ இல்லைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸோட பேசியோ உங்களுடைய நேரத்தை போக்காட்டிட்டு அதுக்கு பிறகு போயிட்டு தூங்குங்க அப்படின்றாங்க. என்னன்னு சொன்னால் படுத்த உடனே எங்களுக்கு வந்து இந்த உடலில் வந்து வயிற்றுக்குள்ள ஒரு வெப்ப நிலையை உணரக்கூடியதாக இருக்கும் சில வழியில், அது உடலுக்கு கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக சாப்பிட்ட உடனே ஒரு பழக்கம் இருக்கு, பெல்ட்டை லூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பெல்ட்டை லூஸ் பண்ணா தான் எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு. ஆனால் சாப்பிட்ட உடனே பெல்ட்டை லூஸ் பண்ணுறது வந்து உங்களுடைய சமிபாட்டுக்கு அல்லாவிட்டால் இந்த உணவு தொகுதிக்கு வந்து அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. எனவே இனிமேல் யாராவது சாப்பிட்டோன்னே அந்த பெல்ட்டை லூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட பழகும். சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்டோன்னே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சாப்பிட்ட உடனே நடக்கிறது வந்து கூடாது. நீங்கள் ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 40 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்றது தான் பொதுவாக சொல்லப்படுகிற விஷயம். சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் போய் குளிக்கிறது. நிறைய பேர் சாப்பிட்டோன்னே குளிச்சுட்டு படுக்கிறது அப்படின்ற ஒரு நடைமுறையை வச்சிருக்கிறாங்க. ஆனால் சாப்பிட்டோன்னே குளிக்கக்கூடாது. குளிக்கிற நேரத்தில் என்ன விஷயம்னு சொன்னால், எங்களுடைய உடலில் தண்ணீர் படுற நேரத்தில் உடலினுடைய இயக்கத்தில் வந்து மாற்றம் ஏற்படும், வளமையாக செயற்படுகிற மாதிரி செயற்படாது. அதனால் சாப்பிட்ட உடனே குளிக்கிறதையும் தவிர்த்து கொள்ளும். சாப்பிட்டோன்னே டீ குடிக்கிறது, சாப்பிட்டோன்னே ஒரு பிளேன் காஃபி குடிக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சமான விஷயம். அதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீயை குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய உடலில் சமிபாட்டு தொகுதியில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால சாப்பிட்ட உடனே டீயும் குடிக்காதீங்க. அப்போ என்னதான் செய்ய சொல்றீங்கன்னு சொன்னா, சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா ஒரு 40 நிமிஷம் பேசாம இருந்து ஒரு புக்கை வாசிங்க, இல்லைன்னு சொன்னா ரேடியோ கேளுங்க, இல்லைன்னு சொன்னா டிவி பாருங்க, இல்லாட்டி ஏதாவது கேம்ஸ் விளையாடுங்க. ஆனா நீங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற பொழுது அது வந்து உடலுக்கு கூடாது. ஓகே.